ஹாய் ஆல், குட் மார்னிங். அக்டோபர் 25th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வங்கதேசத்தில் இன்று மாலை கரையை கடக்கிறது ஹாமூன் புயல். பே ஆஃப் பெங்காலில் உருவான புயல் பேர் வந்துட்டு ஹாமூன். இதே மாதிரி அரபிக் சீலே வந்து ஒரு புயல் உருவாச்சு, அதோட பேர் தேஜ். அதுக்கு இந்த தேஜ் அப்படிங்கிற பேரை வந்து பரிந்துரை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்த ஹாமூன் அப்படிங்கிற புயலை வந்துட்டு பரிந்துரை செய்தது ஈரான். தேஜ் புயல் வந்து ஓமனுக்கும் ஏமனுக்கும் நடுவில் வந்து கரையை கடந்து விட்டது. இந்த ஹாமூன் வந்து இன்று தான் கரையை கடக்குது. த நெக்ஸ்ட் ஒன், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கு திரு சைலேந்திரபாபு அவர்களை தமிழக அரசு பரிந்துரை செய்தாங்க, அதை ஆளுநர் முதல் தடவை நிராகரிச்சிட்டாங்க. இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்காக அரசு வெளியிட்ட விளம்பரம் எங்கே, எந்தெந்த விவரங்கள், யார் யார் திருப்பி வந்து அப்ளை பண்ணால், எந்தெந்த விவரங்களின் அடிப்படையில் நீங்கள் வந்து உறுப்பினர்களை நியமனம் செஞ்சுங்க, உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் எல்லாம் ப்ராப்பராக பின்பற்றிட்டீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு எல்லாமே வந்துட்டு பதில் சொல்லி தமிழக அரசு மீண்டும் திரு சைலேந்திரபாபு அவர்களை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்க திருப்பி பரிந்துரை செஞ்சாங்க. பட் செகண்ட் டைமும் வந்துட்டு ஆளுநர் அவர்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பரிந்துரையில் வந்து வெளிப்படைத்தன்மை வந்து இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ தட் வேறு ஒருத்தரை வந்து வந்து பரிந்துரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிஎன்பிஎஸ்சியில் இன்னொரு நியூஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை பற்றி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. தென் 2030 இந்தியா உலகின் 3rd பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு சர்வதேச பொருளாதார மதிப்பீட்டு நிறுவனம் தகவல் செஞ்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டு உலகத்தில் வந்து 3rd பெரிய நாடாக இந்தியா மாறும்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தில் 3rd பெரிய நாடாகவும், ஏஷியாவில் 2nd பெரிய நாடாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட வளர்ச்சி வந்து இந்த 7 ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜிடிபி வந்துட்டு இந்தியாவோட ஜிடிபி 2022 $3.3 trillion இருக்குது. பட் 2030 இது $7.3 trillion மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது. இந்த வேகமான வளர்ச்சி காரணமாக அடுத்து 7 வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு. காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து நடுத்தர வர்க்க மக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரித்தே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாவர்ட்டி லைனில் இருந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட உள் தேவைகளுக்காக வந்து அவங்களோட பயன்பாடு அதிகரிக்கும். ஸோ இந்தியாவில் வந்து முதலீடு செய்வதற்கு நிறைய நிறுவனங்கள் ஆர்வம் காமிக்கும், அதனால் அவங்களோட ஜிடிபி க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னா, எஸ்என்வி குளோபல் அப்படிங்கிறவங்க தான் வெளியிட்ருக்காங்க. தென் பாதுகாப்பான மாநகரங்கள், இந்தியாவில் பாதுகாப்பான மாநகரங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. இது ஒரு தனியார் நிறுவனம் ஆய்வு தான். எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பியோ அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான். செர்பிய நாட்டை தலைநகரமாக கொண்டுள்ளது. 2 கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி பாயிண்ட்டை வச்சு தான் வந்து பாதுகாப்பான மாநகரங்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல செய்தி நிறுவனங்களால் வெளியிடப்பட்ட செய்திகள். ஸோ நம்மளோட நியூஸை வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. தென் 2, வேலைக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்பான சூழ்நிலை, இந்த 2 வந்து பேஸாக வச்சு தான் ஆய்வு நடத்தியிருக்காங்க. இதில் இந்திய அளவில் சென்னை முதலிடத்திலும் உலக அளவில் 127 இடத்தையும் பிடித்துள்ளது. இதுக்கு முன்னாடி இந்த 2023 ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவ்தார் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வரை இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அதில் என்னென்னா, வாழ்வியல் சூழ்நிலை, பாதுகாப்பு, பெண்களுக்கான முன்னெடுப்புகள், இவற்றை வந்து அடிப்படையாக வச்சு நிறைய ஆய்வு நடத்தினாங்க. இதில் 10 மேலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் சென்னை வந்து மிகவும் பாதுகாப்பான நகரம் அப்படிங்கிற இது பேரை வந்து வாங்கினாங்க. அவங்க ஸ்கோர் பண்ண புள்ளிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78.4. ஸோ இது 2nd இப்போ வந்துட்டு நம்பியோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்துட்டு செர்பிய நாட்டை சார்ந்தது. அவங்க எடுத்திருக்க கருத்து கணிப்பின்படி இந்தியாவில் சென்னை நம்பர் 1, உலகத்தில் 127 இடம். இதே போல் 2023 ஸ்டார்டிங்கில் அவதாருங்கிற நிறுவனம் செய்யும்போது 78.4 வாங்கிட்டு சென்னை வந்துட்டு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாங்க. தென் மகசூலை பாதிக்காமல் இயற்கை வேளாண்மைக்கு மாற நானோ யூரியா வந்து துணை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய கூட்டுறவு அமைச்சர் திரு அமித்ஷா வந்து அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, குஜராத்தில் காந்தி நகரில் ஒரு டிஏபி பிளான்ட்டை வந்து நேற்று ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ பேசும்போது மகசூலை பாதிக்காமல் இயற்கை வேளாண்மைக்கு மாறுறதுக்கு வந்துட்டு இந்த நானோ யூரியா, நானோ டிஏபி வந்துட்டு உதவி புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஏபினா என்னென்னு தெரியும், லிக்விட் டயோமினியம் பாஸ்பேட். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா,
டைரக்டாக நம்ம லிக்விட் ஃபார்மில் இல்லாமல் சாலிடாக போடும்போது அது அதிகமாக மண்ணுக்கான சேதாரத்தை ஏற்படுத்துது. பட் இந்த நானோ யூரியா, இந்த லிக்விட் டிஏபி, இதெல்லாமே வந்துட்டு நிலத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக செல்றதில்லை. ஸோ தாவரத்துக்கு மட்டுமே தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறதுனால நீங்கள் ஆர்கானிக்காக மாறுறதுக்கான அந்த ஒரு டிரான்சிஷன் டைமில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கோவாவில் 54th சர்வதேச திரைப்பட விழா வந்துட்டு நடைபெறுது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 4 படங்களும் ஒரு ஆவணப்படமும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒளிபரப்புறாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொன்னியின் செல்வன் 2, விடுதலை 1, தென் காதல் என்பது பொது உடைமை, நீல நிற சூரியன், இது எல்லாமே வந்து திரைப்பட பிரிவில் வருது. தென் ஆவணப்பட பிரிவில் வந்துட்டு நன்சை நிலம் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி படமும் வந்துட்டு ஒளிபரப்புறாங்க தமிழ் ரீஜியனில். தென் இராணுவ மருத்துவ சேவை பிரிவு தலைமை இயக்குனராக ஏர் மார்ஷல் சாதனா சக்சேனாவை வந்து நியமிச்சிருக்காங்க. இதில் முதல் தடவையாக ஒரு பெண் வந்துட்டு இந்த அதிகாரி பொறுப்புக்கு வந்திருக்காங்க, ஏர் மார்ஷல் சாதனா சக்சேனா. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரயில்வே துறையில் கூட ஒரு பெண் ஆளுமையை பார்த்தோம், அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் தமிழ்நாடு வடகிழக்கு பருவமழை வந்து எதிர்கொள்ள நம்ம நிறைய திட்டம் தீட்டியிருக்கோம், நியூஸ் பேப்பரில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதுக்கான முயற்சிகள் வந்து நிறைய எடுத்துட்ருக்காங்க. சென்னை மாநகராட்சி வந்துட்டு ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க. அது என்னென்னா, குழுவுடன் களத்தில் இறங்கு, பருவமழை எதிர்கொள்வதற்கான ஒரு திட்டம்னா இந்த குழுவுடன் களத்தில் இறங்கு. இது என்னென்னா, மக்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம ரோட் ஃபெசிலிட்டி நிறைய இடத்துல கட் ஆகிடும், எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய இடத்துல பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாமே ஒட்டு மொத்தமாக மீட்டெடுப்பதற்கான ஒரு இயக்கமாக இந்த மக்கள் குழுவுடன் களத்தில் இறங்கு அப்படிங்கிற ஸ்கீமை சென்னை மாநகராட்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் பேரா ஆசியா விளையாட்டு படகு போட்டி, இந்த பேரா ஏஷியன் கேம்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் கேம்ஸ் எங்கே நடந்தது, சீனாவில் நடந்தது. அதே மாதிரி இந்த பேரா ஏஷியன் கேம்ஸும் சீனாவில் தான் நடக்குது. இதில் படகு போட்டியில் பிரச்சி யாதவ் அவங்க வந்துட்டு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. படகு போட்டியில் வெண்கலப்பதக்கம், ஆண்கள் பிரிவில் வந்துட்டு வெண்கலப்பதக்கமும் நம்ம வாங்கியிருக்கோம், மகளிர் பிரிவில் தங்கமும், ஆண்கள் பிரிவில் வந்து வெண்கலமும் வாங்கியிருக்கோம். இந்தியா வந்துட்டு அதிகமாக 18 பதக்கங்கள் பக்கத்தில் வாங்கியிருக்காங்க. இது தவிர நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 24 வந்து வேர்ல்டு போலியோ டே. ஸோ இந்த போலியோட வேக்சினை கண்டுபிடிச்சவங்களுக்காக நம்ம இதை ஹானர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒரு அழகான ஆர்டிக்கல்லாம் இருக்குது, ஹவு இந்தியா எராடிகேட் போலியோ அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல்லாம் இருக்குது. அந்த ஆர்டிக்கல்லாம் கிடச்சா ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. தென் ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த கீவேர்டை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதற்கான ஒரு சிறப்பு குழு அமைச்சாங்க. அந்த குழு குழுவோட தலைமை யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குழு வந்துட்டு இன்றைக்கு சட்ட ஆணையத்தை வந்து சந்திக்கிறாங்க. தென் டெங்கு சீசன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழகத்தில் வந்து டெங்குக்கான அதை தடுப்பதற்கான முன்னேற்பாடுகள் நிறைய நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி டெல்லியில் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் 5000-க்கும் மேற்பட்ட டெங்கு அந்த நோய் வந்துட்டு அதிகமாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மனித கழிவுகளை மனிதரை அகற்றும் முறை, இதை உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இதுக்கான மாற்று வழியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸ்கீம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், குரூப் 2 மீன்ஸ்க்கு எல்லாருமே படிச்சிருப்போம். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இந்த பணியில் இருக்கும்போதே மரணம் ஏற்பட்டால் ₹30 லட்சம் வந்து இழப்பீடாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இலங்கை வந்து அதோட சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஃப்ரீ விசா ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இலங்கையை சுற்றியுள்ள அதோட சுற்று நாடுகள் இருக்கு இல்லையா, நட்பு நாடுகளிலிருந்து வர்றவங்களுக்கு ஃப்ரீ விசா ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் சதய விழா 1038வது சதய விழா வந்து தொடங்கியிருக்கு. தென் நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது காக்கும் கரங்கள் அப்படின்னு ஒரு ஸ்கீம் பார்த்துருந்தோம். இதை பற்றி ஒரு ஃபுல் ஆர்டிக்கல் வந்துட்டு இன்றைக்கி தமிழ் ஹிந்துவில் இருக்குது, முடிஞ்சால் ஒரு தடப்பை படிச்சுக்கோங்க. தென் எடிட்டோரியல் பேஜில் இன்றைக்கி அது எடிட்டோரியல் பேஜ் ஃபுல்லாகவே டிஎன்பிசி சம்மந்தப்பட்டது தான் இருக்குங்க. நவீன இந்திய கல்வியின் பிதாமகன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்காலே அவர்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தென் அம்பேத்கர் கண்ட பௌத்த மதம் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஹிந்துவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒலிம்பிக் பார்த்துட்டே இருக்கோம், 2036 வந்துட்டு இந்தியா கண்டக்ட் பண்ணுற போகிறோம் அப்படின்னு நம்மளாம் ஒரு பரிந்துரையெல்லாம் கொடுத்துருக்கோம். எப்படி இந்த ஒலிம்பிக் சிட்டியை வந்துட்டு ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.